ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிடிஇ பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டிடியில் 1 to 5th செமஸ்டர் வரையும் அசைன்மெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதை அனுப்புறதுக்கு வித்தவுட் ஃபைனோட நவம்பர் 30 டேட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அனுப்புகிறவங்க வித் ஃபைன் 300 ரூபாயோட தான் வந்து அனுப்ப முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சீக்கிரமாக முடிய போகுது. ஸோ December 15 தான் வந்து நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்குள்ளே இன்னும் யாராவது அசைன்மெண்ட் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இமீடியட் அனுப்பிக்கோங்க. நீங்கள் December 15 அப்புறம் அசைன்மெண்ட் அனுப்புனீங்கன்னா உங்கள் அசைன்மெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரியும் விழுவாது. ஸோ பார்த்துக்கோங்க. யாராச்சும் இன்னும் வந்து அனுப்பாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக எழுதி வந்து அனுப்பிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாளைக்கு வந்து நான் அனுப்புகிறேன் அப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்றைக்கு வந்து போஸ்ட் அனுப்புறீங்களோ அதை தான் வந்து கேல்குலேட் படிப்பாங்க. அது யூனிவர்சிட்டிக்கு வந்து December 18 December 19 போனாலும் பரவாயில்லை, நீங்கள் அனுப்புகிற டேட் தான் வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அனுப்புனவங்க ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி என்ன டேட்டில் வந்து உங்கள் அசைன்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா December 2 அனுப்பணும், ஆனால் வந்து நாங்கள் 300 ரூபாய் பே பண்ணாமல் தான் அனுப்பணும், ஆனால் என்ட்ரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட் லாகினில் உங்களோட அசைன்மெண்ட் என்ட்ரி விழுந்துட்டாலே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அசைன்மெண்ட் வந்து என்ட்ரி ஆயிருக்கா, யூனிவர்சிட்டிக்கு ரீச் ஆயிருக்கான்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஃபைன் பே பண்ணிடுங்க. எப்படி பே பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து 300 ரூபாய் பே பண்ணி அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை உங்கள் அசைன்மெண்ட்டோட வச்சு யூனிவர்சிட்டிக்கு வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மேலே டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட்டுக்கு 25 மார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து கரெக்டாக அனுப்பிக்கோங்க. அனுப்புனாங்க ஒரு டைம் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.